வணக்கம் இது காதல் கனவுகளின் மீண்ட சொர்க்கம் நீ எனக்கு எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி இருபத்தி ஐந்து மது வெற்றிகரமாக தன் இரண்டாவது திட்டத்தை செயல்படுத்தியிருந்தாள் மகேஷின் முதுகில் அவள் ஒட்டியிருந்த காகிதம் நிச்சயம் யாரையாவது சென்றடையும் அது அவள் தப்பிச் செல்லவும் வழி கூடும் என்று நம்பினாள் மாலை ஐந்து மணிக்கே மகேஷ் வீட்டை அடைந்திருந்தான் மதுவும் எதிர்பார்த்ததுதான் உள்ளே நுழைந்த மகேஷ் ஹாய் மது நான் குளிச்சிட்டு வரேன் என்று மகேஷ் மாடி நோக்கி நடக்கத் தொடங்க மது அவன் முதுகை வெறித்து பார்க்க அங்கு அவள் மதியம் முட்டி அனுப்பியிருந்த காகிதம் இப்போது காணவில்லை மதுவின் மனம் தானாக இறைவனிடம் மன்றாடத் தொடங்கியது கடவுளை நிச்சயம் அந்த காகிதம் யாராவது நல்ல உள்ளத்திடம்தான் கிடைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இரவு உணவுக்கான வேலையில் இறங்கினாள் பெண் மகேஷ் பரவும் இருவருமாக இரவு உணவை உண்ணாபர்ந்தனர் பரவாயில்ல மது வர வர நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்ட ஒன்ன மாதிரியே உன் கையெழுத்தும் அழகா இருக்கு ம் இந்தா ஷாப்பிங் லிஸ்ட் நீ கேட்ட பொருள் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ என்று மூன்று பேப்பரை அவன் அவள் கைகளில் கொடுக்க அதில் அவள் உதவி கோரி எழுதியிருந்த விண்ணப்பமும் அதனுடன் இருந்தது மதுவுக்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது மது இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறது நிறுத்து நீ என்ன முயற்சி பண்ணாலும் இங்கேருந்து போக முடியாது என்றவன் அவன் அலுவலறைக்குள் புகுந்து கொண்டான் அதன்பின் மதுவும் எத்தனையோ முயற்சி எடுக்க மகேஷ் அவளுக்கு முன்னதாக அதை பற்றி யோசித்து அதை எளிதாக தரம் தரைமட்டமாக்கி விடுவான் நாட்களும் உருண்டோடியது அன்று காலை மது கண்களை சிரமப்பட்டு திறக்க முயற்சிக்க அவள் மீதிருந்த மகேஷின் கரங்களை எரிய சொல்லி மனம் ஆணையிட்ட போதும் மெளிதாக தள்ளி வைத்துவிட்டு மெல்ல படுக்கையிலிருந்து இருந்து முயற்சித்தாள் ஆனால் அவள் தலை ஏனோ கிருகிருவென்று சுத்துவது போல் தோன்ற பின் தாமதமாகின்றதே என்று தன் உடல் உபாதையை பொருட்படுத்தாமல் அவள் நடக்கத் தொடங்க கண்கள் இருட்டி கொண்டு வர மது அப்படியே மயங்கி சரிந்தாள் மதுவை பார்த்த மகேஷ் மது என்று அலறி அவளிடம் ஓடி சென்றான் அவள் நிலையை பார்த்து பதறிப் போனான் மது என்னடையாச்சு என்று அவன் அவளை தன் மடியில் தாங்கியவாறு அவள் கண்ணங்களை தட்ட நல்லவேளை மது கண்களை திறந்து கொண்டாள் மது என்னாச்சு மது என்று மகேஷ் கண்களில் பதட்டத்துடன் வினவ என்னன் தெரில ரொம்ப தலை சுத்திருச்சு என்றவள் அவன் மடியில் அவன் அரவணைப்பில் இருக்க பிடிக்காமல் முயற்சிக்க இரு என்று அவளை அறற்றியவன் அவளை அசைய விடாமல் தன் இரு கைகளால் அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் படுக்க வைத்தான் நீ ரெஸ்டிடு மது நான் காஃபி கொண்டு வரேன் என்று அவன் கட்டளையாய் சொல்லிவிட்டு செல்ல மதுவுக்கு அவனின் அக்கறை கூட எரிச்சலையே கொடுத்தது அவன் கையால் வாங்கி பருக பிடிக்காமல் தானே சென்று தயாரிக்கலாம் என்று மனம் வீராவேஷம் போட்டாலும் அவள் உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை பின் அப்படியே அசதியில் பத்து நிமிடம் அவள் கண்ணயர்ந்திருக்க மகேஷ் காஃபி கோப்பையுடன் வந்திருந்தான் மது இந்தா மெல்ல எந்திரிச்சு உட்காந்து இந்த காஃபியை குடி என்று அவன் அக்கறையுடன் சொல்ல மது மறுக்க நினைத்த போதும் அவளின் வறண்ட இதழ்களும் நாவும் எதிர்க்க காஃபியை வாங்கி மடமடவென்று குடித்து முடித்தாள் ஆனால் அதை குடித்து முடித்ததுமே உமட்டி கொண்டு வர மது வாஷ்பேஷனுக்கு ஓடி சென்று வாந்தி எடுத்து முடித்தாள் அவளுக்கு ஆதரவாக மகேஷ் அவள் தலையை பிடித்துக்கொண்டான் என்ன மது என்னாச்சு ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற எதுவும் சாப்பிட்டது சேர்லையா வா டாக்டர்கிட்ட போமா என்று மகேஷ் கேட்க ஒன்றும் வேண்டாம் என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும் என்று விரக்தியாக அவள் கூற ஏன் மது என் மனசை இப்படி நோகடிக்கிற நீதான் என் உயிர் மது உனக்கு ஒன்றுன்னா என்னால் நிச்சயம் தாங்க முடியாதுடி என்று மகேஷ் தன் மனதை மறையாமல் சொல்ல ஆமாம்மா நான் இல்லாட்ட முடியுமா நான் தான் உனக்கு ஆசை நாயகியாச்சே என்று சொல்ல மது என்னை வார்த்தையால் கொள்ளாத அது வேற இது வேற என்று மகேஷ் சொல்ல ஒன்றும் வேற வேற இல்லை எல்லாமே தான் நீ பண்ண வேலை தான் என்னை இப்போ உயிரெடுத்துட்டு இருக்கு என்று மது கூற நான் பண்ண வேலையா என்னடி வளர்ற என்றவனுக்கு தாமதமாகவே புரிய மது நிஜமாவா என்று உற்சாகமாக அவன் அவள் முகத்தை அவன் புறமாக திருப்பி கேட்க அவள் ஆம் என்று தலையாட்ட மகேஷ் அளவில்லா சந்தோஷத்துடன் அவள் முகம் எங்கும் முத்தமழை புழிந்தான் எதிர்க்க தோன்றிய மதுவுக்கு கூட இந்த முறை அவனின் அன்பும் சந்தோஷமும் அவளுக்குள் என்னவோ செய்தது பின் அவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவள் மறுபடியும் படுத்து கொள்ள பின் களைப்பில் தூங்கியும் போனாள் மகேஷின் உள்ளம் துள்ளி குதித்தது அவள் தலையை அவள் துகில் கலைந்து விடாமல் மெல்ல வருடிவிட்டான் அவன் நினைவு தானாக பின்னோக்கி சென்றது டாக்டர் நீலவேணி சைக்காட்ரிஸ்ட் எதிரில் மகேஷ் அமர்ந்திருக்க வேணி மதுவுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா தூக்கத்தில் நடந்து போறா அளவுக்கு அதிகமாக பயப்படுறா என்று மகேஷ் வருத்தத்துடன் வினவ மகேஷ் மது கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப்டாக தான் இருக்கா அவளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்த போது அப்போ அவள் அடிய மனசுக்குள்ளே யாரோ அவளை கொல்ல போகிறதா ஆணித்தரமாக இருக்கா சில நேரங்களில் அந்த நம்பிக்கையை உண்மையாக்குற மாதிரி யாராவது பேசும்போது அவள் அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி அது அவளோட நரம்பு எல்லாம் தாக்கிடுது அதனால தான் அடிக்கடி மயக்கம் போடுறான் இப்படியே போனால் அவள் டிப்ரெஷனில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது என்று நீலவேணி சொல்ல என்ன நீலவேணி இப்படி பயங்காட்டுற அவளை எப்படி இப்போ காப்பாத்துறது என்று மகேஷ் வேதனையுடன் வினவ ஹே மகேஷ் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இது தொடர்ந்தான் அவளுக்கு ஆபத்து அதனால தான் உன்னை எச்சரிக்கை தான் நான் சொன்னேன் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவளை கூட்டிட்டு நாலு இடத்துக்கு ஹனிமூன் போ அவள் கூடவே இரு முக்கியமான விஷயம் அவளை எக்காரணத்தை கொண்டும் சும்மா இருக்க விடாத ஏன்னா சும்மா இருந்தால் தான் அவளுக்கு ஏதாவது கற்பனை பண்ண தோணும் அதே போல் மேக்சிமம் அவளை தனியை விடாத அவளுக்கு இந்த பிரச்சனையை விட வேறு நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு அவளுக்கு கோடிட்டு காட்டு அவளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு மனசை மாற்று முடிஞ்சா இந்த இருந்து அப்படியே வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போ அப்போ அவளுக்கு உள்ளே இருக்கிற அந்த மரண பயம் குறையும் அவளோட மன அழுத்தமும் குறையும் நீ இரு மகேஷ் அது எதுவும் ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் போடு என்று நீலவேணி சொல்லி முடித்தாள் மகேஷை அப்போது அவனின் சீனியர் லாயர் தஞ்சாவூர் போகும்படி சொல்ல மகேஷ் மதுவை எப்படி மனமாற்றுவது என்று பலவாறு யோசித்து விட்டு அவளுக்கு அவனே எதிரியாக முடிவெடுத்தான் அவள் கைகளில் வீட்டு வேலை சமையல் என்று அவளை ஓய்வில்லாமல் விரட்டத் தொடங்கியிருந்தான் அது அவனுக்கு கஷ்டமாக இருந்தபோதும் அவள் நன்மைக்காக என்று சமாதானம் செய்து கொண்டான் ஆனால் அவர்களின் முதலிரவன்று மதுவை அணுகுவதற்குள் அவன் செத்தே போய்விட்டான் மது வேண்டாம் என்று கெஞ்ச கெஞ்ச அவன் நடந்து கொண்ட முறை அவனுக்கே கேவலமாகத்தான் தோன்றியது இருந்தும் அவள் மனம் மாற வேண்டும் என்று அவன் மனதை கல்லாக்கி கொண்டான் மது என் காதலை சாகடித்து விடாதே என்று கெஞ்சிய போது அவன் மனதுக்குள் ஏற்பட்ட நடுக்கத்தை மது உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை இருந்தும் தொடங்கிய நாடகத்தை செவ்வனே நிறைவேற்ற எண்ணியவன் அந்த வில்லன் கதாபாத்திரமாகவே மாறி மதுவை அவள் விருப்பமில்லாமலே ஆட்கொள்ளத் தொடங்கியிருந்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மது இனி என்னை மன்னித்து ஏற்பாளா என்று மனசாட்சி கேள்வி கேட்க விடை தெரியாமல் துடித்துதான் போவான் இது ஒரு புறம் இருக்க மகேஷ் மதுவுடனே இருந்தாலும் அவன் சிலையை கண்டுபிடிப்பதற்கான எல்லா வேலையையும் ஃபோன் மூலமும் துப்பறியும் குழு மூலமும் செய்து கொண்டுதான் இருந்தான் மகேஷ் திரட்டிய தகவல்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கே பயங்கர திடுக்கிடும் செய்தியாகத்தான் இருந்தது இந்த நிலையில் அவனுக்கு அதை மதுவிடம் பகிர்ந்து அவளை மேலும் பயமுறுத்த மனமில்லை உண்மையில் மதுவும் அவளது நண்பர்களும் தாங்களாக தனது ஆராய்ச்சிக்கு என்று தஞ்சாவூரை தேர்ந்தெடுக்கவில்லை உண்மையில் அவர்கள் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை மறைமுகமாக விதைத்தது வேலாயுதம்தான் வேலாயுதத்திற்கு தொல்பொருள் ஆராய்ச்சி என்றால் உயிர் ஆனால் அவனால் அதில் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை தொல்பொருள் ஆராய்ச்சி மட்டுமே செய்து கொண்டிருந்தால் வருமானத்திற்கு என்ன செய்வது அவனை நம்பி ஒரு குடும்பமும் இருக்க அவன் அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது அவன் வேலையிலும் அடிக்கடி விடுமுறை எடுத்துவிட்டதால் முழுமையாக வர வேண்டிய சம்பளமும் பாதியாக குறைக்கப்பட்டது வேலாயுதம் கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் அவனின் நண்பன் வாசு இந்தியா வந்திருந்தான் வேலாயுதத்தின் நெருங்கிய நண்பன் என்ற முறையில் அவர்கள் வீட்டில் வாசுவுக்கு எப்போதுமே நல்ல வரவேற்பே இருக்கும் வாசு வேலாயுதம் வீட்டிற்கு வந்தால் வாசுவும் வேலாயுதமுமாக அந்த ஆராய்ச்சி பொருட்கள் நிரம்பி இருந்த அறைக்குள் தான் இருவருமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்போதுதான் வாசு வேலாயுதத்திடம் நவபாஷண சிலைக்கு இப்போது டிமாண்ட் அதிகம் ஏதாவது சின்ன நவபாஷண சிலை கிடைத்தால் கூட நாம் கோடீஸ்வரர்களாகிவிடலாம் அதை கொண்டே நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக விடலாம் என்று வேலாயுதத்துக்கு ஆசை காட்ட வேலாயுதத்துக்கும் அந்த சிலையை கண்டறிய வேண்டும் என்ற ஆர்வம் கூடி அந்த அரிதான நவபாஷண சிலை பற்றிய ஆராய்ச்சியில் இரவும் பகலுமாக இறங்கினான் சித்தர்கள் மட்டுமே தாது பொருட்களை கொண்டு பண்ணக்கூடிய அந்த அற்புதமான சிலைகள் இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு வெகு குறைவாகவே இருந்தது அப்படியே இருக்குமென்றால் எந்த பகுதியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பெரிய ஆராய்ச்சி நடத்த சோழர் காலத்தில் நவபாஷண சிலைகள் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் கூற வேலாயுதமும் வாசுவும் தஞ்சாவூருக்கு நவபாஷண சிலையை தேடிச் சென்றனர் பல தேடிச் சென்றும் அவர்கள் நாடிச் சென்றது கிடைக்கவே இல்லை எத்தனையோ கைவிடப்பட்ட கோவிலுக்கு சென்று தேடி வர அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது அப்போது மதுவும் விக்னேஷ் குழுவினரும் ஆராய்ச்சி பற்றி திட்டமிட்டுக் கொண்டிருக்க அவர்களிடம் அந்த சுவாரஸ்யமான மன்னன் இளந்திரையனின் கதையை சொல்லி மறைமுகமாக அவர்களுக்கு சிலையை தேடும் ஆவலை கூட்டிவிட்டார் அவர் எண்ணியது போலவே அவர்களும் தஞ்சாவூர் போகவே முடிவெடுத்தனர் நன்றி நேர்களை இனி அடுத்த பகுதியை நாளை தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி